ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல். வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மதுரை ஸ்பெஷல் கறி தோசை தான். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இந்த தோசை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த மதுரை ஸ்பெஷல் கறி தோசையை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். ஃபஸ்ட்டு வந்து இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம கறியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் எலும்பில்லாத கறி வாங்கி வச்சுருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடிசாவே நறுக்கி வச்சுக்கிறணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொத்துக்கறி மாதிரி கூட போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 150 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கருகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். நம்ம தோசை சாப்பிடும்போது வெங்காயம் கடிபடுறது மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. வெங்காயத்தை ரொம்ப கருக விடாமல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 2 தக்காளிங்க கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இந்த தக்காளியவும் நல்லா வதக்கணுங்க. தக்காளி வந்து நல்லா கொழைஞ்சு நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கறியை வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. நம்ம கிரேவிக்கெல்லாம் எப்படி வதக்கிட்டு குழம்பு கிரேவி எல்லாம் வைப்போமோ அதே மாதிரி இதையும் நல்லா வதக்கிடணுங்க. நம்ம வந்து எப்பயும் போல் குழம்பு கிரேவி இந்த மாதிரியே வைக்காமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க. இந்த மட்டனும் வந்து சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா போதும், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மட்டன் வேகட்டும். இதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் போதுங்க, நல்லா வெந்துடும். அப்பப்போ நம்ம மூடி வச்சதை வந்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா கிண்டி விடணுங்க. செக் பண்ணிக்கிறணும். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட வேக விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் கிரேவி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம தோசையில் எடுத்து இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து தோசை ஊற்றுறதுக்கு தோசை தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து ஒரு கரண்டி மட்டும் ஊற்றினோம்னா போதுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன தோசையாகவே ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க. அதுக்கப்புறம் இந்த தோசை மேலே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இந்த தோசை மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் கிரேவியை வந்து எடுத்துட்டு அப்படியே தோசை மேலே நல்லா அப்ளை பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் தோசையில் படுறது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். மேல் பகுதி வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனேயே நம்மளை அப்படியே திருப்பி விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், டேஸ்ட்டு வந்து மாறிடுங்க. ஏற்கனவே மட்டன் எல்லாமே நல்லா வெந்திருக்கிறதுனால திருப்பி போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போதுங்க, தோசை வேகிறதுக்கு 2 நிமிஷம் போதும், அப்படியே நம்ம எடுத்துடலாம். அவ்வளவு தாங்க சுவையான மதுரை ஸ்பெஷல் கறி தோசை. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆரோக்கியம் சமையல், நான் உங்கள் கவிதா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசதியாக சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.